எல்லாருக்கும் ஹாய், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ரொம்ப நாளாச்சு ட்ரிப்பெல்லாம் போய். லாஸ்ட் டூ வீக்ஸ் முன்னாடி கொடைக்கானல் போயிருந்தோம். இந்த வீடியோவில் என்ன சொல்கிறேன்னா, இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக ரா வீடியோ தான், ஒரு பத்து நிமிஷம் இருக்கும். டிராஃபிக் மட்டும்தான் வீடியோ எடுத்தோம். போகும்போது வரும்போது தான் வீடியோ எடுத்தேன். இப்போ போகிறது வந்து இந்த டிராஃபிக்காக போடுறேன். சீசன் டைமில் கொடைக்கானல் போகாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக. ஏன்னா இப்போ ஊட்டி போனோம்னா குன்னூர் வழியாக போகலாம், கோத்தகிரி வழியாக போகலாம். சீசன் டைமில் ரோடெல்லாம் டைவெர்ட் பண்ணிடுவாங்க. குன்னூர் வழியாக ஏறுற மாதிரியும் கொடைக்கானல் கோத்தகிரி வழியாக இறங்குற மாதிரியும். ஆனால் கொடைக்கானல் அப்படி இல்லை. நீங்கள் பழனி வழியாக ஏறலாம், தேனியில் கொடை ரோடு இருக்குல்ல அந்த வழியாக ஏறலாம். ரெண்டுமே வந்து பெருமாள் மலை அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் ஜாயின் ஆகும். பெருமாள் மலையிலேருந்து கொடைக்கானல் போகிறக்கு ஒரே ரோடு தான். அந்த ரோடு தான் செம்ம டிராஃபிக்கு. அதாவது எங்களுக்கு டிராஃபிக் இல்லை, நாங்கள் நைட் ட்ராவல்லாம் பண்ணங்காட்டி போகும்போது டிராஃபிக் இல்லை, ரிட்டர்ன் வரும்போதும் டிராஃபிக் எங்களுக்கு கம்மியாக தான் இருந்துச்சு. அந்த பகல் டைமில் கொடைக்கானல் ஏறுறவங்க டிராஃபிக் தான் மெயின். ஒரு 7 கிலோமீட்டருக்காவதும் வண்டியெல்லாம் நின்றுருக்கும். இன்ச் பை இன்ச்சாக ஸ்லோவாக அப்படியே மூவ் ஆகிட்டு இருந்துச்சு. எங்களுக்கே நல்ல வேலை நம்ம நைட் வந்தோம், பகலில் வந்திருந்தோம்னா இதுவும் வந்திருக்க மாட்டோம் அப்படின்னு நினச்சிட்டோம் நாங்கள். இந்த வீடியோவில் ஃபுல்லாக டிராஃபிக் மட்டும்தான் நான் கவரே பண்ணியிருப்பேன். கொடைக்கானல் பயங்கரமான டிராபிக். நாங்கள் ட்ரிப்பு வந்து கரெக்டாக பிளான் பண்ணல. ரொம்ப நாளாக வெளியே போகாததுனால சரி திடீர்னு கிளம்பலான்னு நாங்கள் வந்து கொடைக்கானலுக்கு ஃபோன் பண்ணி ஃப்ரெண்டோட ஹோட்டல் இருந்துச்சுன்னு கால் பண்ணி கேட்டால் ரூம்லாம் புக் ஆகிடுச்சு அப்படின்னாங்க. அப்புறம் நம்ம அண்ணா ஒருத்தர் இருக்கார், அவருக்கு தெரிஞ்ச ஹோட்டலில் தான் ரூம் புக் பண்ணியிருந்தோம். அவங்க வந்து சனிக்கிழமை காலையில் 10 மணிக்கு தான் செக்இன் டைமே சொன்னாங்க, ஏன்னா ஃப்ரைடேயெல்லாம் ஃபுல்லாகிடுச்சு அப்படின்ட்டாங்க. சரி என்ன பண்ணுறதுன்னு தெரில, நைட் கிளம்பணும் 12 மணிக்கு. வெள்ளிக்கிழமை நைட்டு 12 மணிக்கே கிளம்பி மெதுவாக அப்படியே உருட்டிட்டு போகலான்ட்டு கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக திருப்பூர்லேருந்து பழனி வரைக்கு 3.5 hours தான் ஆகும். நாங்கள் வந்து ஒரு 7-8 மணி நேரம் கூடி வந்தோம். ஒரு 5-6 டீ கடையில் நின்றுருப்போம், பெண்ணிலலாம் நின்றுருப்போம். அப்படியே ஸ்லோவாக வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு அங்கே இங்கேயும் ஆடிட்டு ஒரு வழியாக காலைல 7-8 மணிக்கு வந்துட்டோம். வந்தால் நம்மளுக்கு தான் ரூம் செக்இன் இல்லையே, 10 மணிக்கு தான் இதுக்கு முன்னாடி இருந்தவங்க செக் அவுட் பண்ணுவாங்க. அது வரைக்கும் அப்படியே தூங்குறவங்களாம் ஜீப்பில் தூங்கிட்டாங்க. நாங்கள் போய் சாப்பிட்லான்ட்டு போய் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு ஹோட்டல்லையே முன்னாடி பேக்கெல்லாம் வச்சுட்டு அவங்களே ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கெல்லாம் ரூம் கொடுத்தாங்க. அந்த ரூமில் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு போய் சாப்பிட்டு வந்தோம். சாப்பிட்டு வந்துட்டு அப்படியே பக்கத்தில் நம்ம தான் அப்புறம் வழக்கம் போல் ஃபோட்டோ எடுப்போமே. 10 பேர் போனால் சொல்லவா வேணும், வேணே 2 ஃபோட்டோ, என்ன 2 ஃபோட்டோன்னு எடுக்கிறானுங்க. அதுலேயே வந்து டைம் போயிடுது. அப்புறம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் செக்இன் நான் பண்ணியாச்சு. 10:30 ரூம்லாம் க்ளீன் பண்ணிட்டாங்க. 1/2 hour செக்இன் பண்ணி அங்கே போகலாம் இங்கே போகலான்னு பிளான் பண்ணிட்டோம். வரும்போதே கூக்கல் போகலான்னு சொன்னாங்க.
பூக்கள் ஏதோ ட்ரெக்கிங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. வந்து 10:30 செக்இன் பண்ணி படுத்தா எந்திரிக்கிறப்ப 4 மணி, எவனும் எங்கேயும் போகல. அப்புறம் 4 மணிக்கு எழுந்திரிச்சு மறுபடியும் எல்லோரும் குளிச்சுட்டு கடைவீதி சும்மா ஒரு ரவுண்டு அப்படியே போயிட்டு எல்லாம் அது இது கான் பிரெட் ஆம்லெட்டுன்னு சாப்பிட்டு சரி நைட் சாப்பிட்றதுக்கு சிக்கன்லாம் வேணுனாங்க. சரி சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டு இங்கேயே ரூம்லேயே சமைச்சு கொடுக்குறேன்னு சொன்னாங்க அந்த ஹோட்டல்காரங்களே, அதையே சமைக்க சொல்லிட்டோம். அப்புறம் நைட்டு 9 மணிக்கு ரெடி ஆச்சு, சப்பாத்தியும் சிக்கனும் சாப்பிட்டு தூங்கிட்டோம். சரி அடுத்த நாளாவது கூக்கல் போகலான்னு பார்த்தா ரிசப்ஷனில் கேட்டோம், அவங்க என்னன்னாங்க இங்கேருந்து கூக்கல் போகிறதுக்கு 2 hours ஆகும், அங்கேருந்து ட்ரெக்கிங் ஒரு 2 hours நடந்து போகணும், கீழே இறங்கிட்டு மேலே ஏறணும் அப்படின்னாங்க. அது எப்படியும் ட்ராவலிங் 2 மணி நேரம், அங்கே இறங்குறதுக்கு 2 மணி நேரம், ஏறதுக்கு 2 மணி நேரம்னா அதுவே ஒரு 8 மணி நேரம் ஆயிரும் டோட்டலாக. ரிட்டன் கிளம்பலாம்னு இறங்க பிளான் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள் கேரளா வண்டியில் கத்துறாங்க, டப்பிங்கில் இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா லைவ் ரெக்கார்டிங் இல்லை, எல்லாமே வீடியோ எடுத்ததுக்கப்புறம் ரெக்கார்ட் பண்ணுறேன் ஃபஸ்ட் டைமு. உனக்கு வேறு நம்மளை வீடியோ எடுத்துகிட்டு வராங்க பைக் ஓட்டுறத. நான் வந்து ஜீப் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கேன், நம்ம சிசியனுக்கு 3 பேர் இருக்கிறானுங்க, அவனுக்கு தான் பைக் ஓட்டிகிட்டு வருது 3 பைக் பின்னாடி. அது 30 செகண்ட் வீடியோடு 40 செகண்ட் வீடியோடுன்னு போட்டு டார்ச்சரு. அது இதில் வீடியோ எடுக்கிறவனுக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது, அவன் வேறு ஃபோனை ஸ்ட்ரைட்டாக வச்சுருக்காமல் எங்கெங்கேயோ வச்சு எடுத்துகிட்ருக்கான். ஒரு வழியாக அப்படியே இறங்கிட்டு இருக்கிறோம், அவங்க கேரட் வாங்க நிறுத்து அப்படிங்கிறாங்க, இன்னும் எங்கேயும் நிறுத்தல. நான் வண்டி கேரட் வாங்குறதுக்கு நிறுத்த இடம் இல்லை, அந்தளவுக்கு டிராஃபிக் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்படி ஏதாவது இருந்துச்சு நானும் வண்டியெல்லாம் போகாதுன்னு கையாட்டிட்டு போயிட்டு இருந்தேன். இங்கே அவனுக்கு என்ன நினச்சிட்டு போனான்னு ஒரு வழியாக இறங்குறதுக்கு பிரச்சனை இல்லை, உண்மையாக இறங்கிட்டோம். அந்த மாதிரி டிராஃபிக்லேயும் இந்த பைக்காரனுங்க டூ வீலர்ஸ் தான், டூ வீலர் ஓட்டுறவங்க தான் குறுக்க குறுக்க நடுவில் வந்து நின்றுக்கிறாங்க. நம்ம பசங்க நமக்கு பின்னாடி தான் வருவானுங்க, ஏன்னா அவனுக்கு வீடியோ தான் வேணும், அதனால் நம்மளை ஓவர்டேக் பண்ண மாட்டானுங்க. வீட்டுக்கு காய்கறி வேணா வாங்கிக்கங்க, நான் இத்தனை சந்தைக்கு இப்போ போயிருக்கேன். இறங்கும்போது வாங்கிக்கலாம். Thank you.
ஆல்ரெடி ரெக்கார்ட் ஆகிட்டு தான் இருக்குங்க. லவ் யூ மச்சி. நாலு கொண்டு தான் அவர் பெருசாக இருக்கு. இப்போ உங்களுக்கு மட்டும் பெருசு அவ்வளோ பெருசு உண்டாண்ணா எனக்கு. எல்லா ஃபோன்லேயும் வீடியோஸ் நிறையா எடுத்தோம். எல்லாமே இன்ஸ்டா ரீல்ஸ்க்கு பிளான் பண்ணி எடுத்ததுனால யூடியூப்பில் போடுறதுக்கு வீடியோ இல்லை. ஸோ இந்த மூணு வீடியோ வச்சு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். அவ்வளோதான், இங்கே கேரட்லாம் வாங்கிட்டு ரிட்டர்ன் கிளம்பிட்டோம். நாங்கள் கொடை ரோடு வழியாக இறங்கினோம். கொடை ரோடு வழியாக ரோடு சூப்பராக இருக்குது. இனிமேல் எப்போ வந்தாலும் நாங்கள் இந்த ரோடு வழியாக வரலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். பழனி ரோடு கொஞ்சம் டேமேஜாக இருக்கும், அங்கங்கே ரொம்ப சின்னதாக இருக்கும், நேரோவாக இருக்கும். நீங்கள் இனிமேல் கொடைக்கானல் வந்தாலும் கொடை ரோடு ப்ரிஃபர் பண்ணுங்கள். அதாவது மதுரையிலேருந்து வந்தால் வரும்ல ஒரு ரோடு, தேனி வழியாக அந்த ரோடு. இனிமேல் கொஞ்சம் அப்பப்போ ட்ரிப் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். பார்க்கலாம் டைம் எப்படி செட் ஆகுதுன்னு. அடிக்கடி வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். அது வரைக்கும் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.